வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா பிஜிடிஆர்பிக்கு தேவையான அல்ஜிபானுடைய யூனிட்டில் தான் நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்ட் 8 பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கொஸ்டின், ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இதில் ரிசல்ட் நிறைய இருக்குது நம்மளுக்கு. இதில் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, எனி குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் இஸ் அபிலியன் வர் பி இஸ் ஏ ப்ரைம் நம்பர். ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட், ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு கொடுத்தாச்சு. ஸோ அப்போது இட் இஸ் ஏ அபிலியன் குரூப். ஆனால் கண்டிப்பாக அபிலியன் குரூப் தான். ஸோ ஆப்ஷன் ஏ ரைட். ஏ குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் வர் பி இஸ் ஏ ப்ரைம் நம்பர் மஸ்ட் ஹாவ் ஏ நார்மல் சப் குரூப்பா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு அபிலியன் குரூப் இருக்குன்னா, அபிலியன் குரூப்புக்கு சப் குரூப் எடுத்தாலே அது கண்டிப்பாக என்ன இருக்குது, உங்களுக்கு நார்மல் இருக்கும் இல்லையா. ஓகே, ஸோ குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர்னா வேர் பி இஸ் ஏ ப்ரைம் நம்பர் மஸ்ட் ஹாவ் ஏ நார்மல் சப் குரூப். ஸோ பி இஸ் ஆல்சோ வெரி ரைட். அண்ட் தேர்ட் ஒன், இன் எ குரூப் ஆஃப் ஜி ஆர்டர் பி ஸ்கொயர் எனி நார்மல் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் பி மஸ்ட் லை இன் சென்டர் ஆஃப் ஜி. ஸோ இதுவும் ரைட்டான ஆப்ஷன் தான் நம்மளுக்கு. ஸோ தட் ஆப்ஷன் டி இஸ் அ வெரி பர்ஃபெக்ட் ஒன். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒரு தேரம் ஸ்டேட்மெண்ட் தேரம் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஜி பி ஏ சப் குரூப் ஆஃப் ஃபைனைட் ஆர்டர் அண்ட் பி ஏ ப்ரைம் நம்பர். ஸோ பி பவர் எம் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி அண்ட் பி பவர் எம் ப்ளஸ் ஒன் டஸ் நாட் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, தென் ஜி ஹேஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஆர்டர் பி பவர் எம். ரைட், சைலோஸ் தேரம் தான். கோஸ்டி தேரம் கிடையாது, கைலே கிடையாது. ஏன்னா கைலையில் வந்து என்ன வரும், இட் இஸ் ஐசோமார்ஃபிக் டு ஏஎஃப்எஸ் அப்ராப்ரேட் ஏஎஃப்எஸ் அப்படின்னு வரும். கோஸ்டிஸ் தேரத்தில் வந்து வேறு, ஒரு குரூப் ஜி இருக்கும், அந்த ஜியிலேருந்து ஒரு எலிமெண்ட் பியை டிவைட் பண்ணால் தட் இஸ் ஆர்டர் ஆஃப் ஏ பவர் பி ஈக்குவல் டு என்னென்ன. அதாவது அந்த பியில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டாவது சப் குரூப் இருக்குன்றது தான் கோஸ்டி சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த சைலோஸ் தேரம், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வெடர்பான், சைலோஸ், லெக்ரான்ஜி இதெல்லாம் கண்டிப்பாக மெமரி பண்ணி வச்சுருந்தோம் டீஃபால்ட்டாக. An element of commutative ring R is called dash if A is not equal to 0 and for some B is not equal to 0. Seringla? An element of commutative ring. So commutative na enna namukku A um B um 0 kediyadu. Seringla? So idhula vandu inga statement AB is not equal to 0. Ana statement seithunga. ஸோ ஏபி, அதாவது ஏவும் ஜீரோ கிடையாது, பியும் ஜீரோ கிடையாது, பட் இட்ஸ் ப்ராடக்ட் ஜீரோ. ஸோ தட் இஸ் கால்டு ஜீரோ டிவைசர், வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு இன்டகிரல் டொமைனுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கக்கூடாது, நோ ஜீரோ டிவைஸ் இருக்கக்கூடாது. அதனால் இந்த ஜீரோ டிவைஸை நல்லா பார்த்து வச்சுங்க. ஆக்சுவலாக யோசிக்கலாம், எப்படி ரெண்டு நம்பர் ஜீரோ ஆகல, எப்படி ஜீரோ ஆகுது? ஆக்சுவலாக நார்மல் நம்பர் பேட்டர்னில் மாதிரி ஜீரோ ஆகாது. ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்து பாருங்கள், அது ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஜீரோ கிடையாது, ப்ராடக்ட் பண்ண ஜீரோ ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள். த ரிங்கு 0 1 2 3 4 5 6, அந்த ஃபோர் எலிமெண்ட் 5 6 எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாடுலோ ரிங்கு இஸ் எ ரிங் வித் ஜீரோ டிவைசர். ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு இந்த அதாவது ப்ளஸில் 6 மாடுலோ, மல்டி ப்ளஸ் 6 மாடுலோ. இப்போ என்ன 2 × 3 மாடுலோ 6 என்ன வரும் உங்களுக்கு, 2 3 சார் 6 ஆகிடும். 6 சிக்ஸில் டிவைட் பண்ணால் என்னது உங்களுக்கு, இது ரிமைண்டர் எதுவும் வராது. சரிங்களா, அப்போ இங்கே 2 நான் 0, 3 நான் 0, இட்ஸ் ப்ராடக்ட் என்ன ஆகுது உங்களுக்கு, 0 ஆகுது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் 3 × 4, 3 4 சார் 12 வரும். ஸோ 12 டிவைடட் பை 6 பண்ணால் 2 டைமு, அதாவது ரிமைண்டர் வரலை. சரிங்களா, அப்படி தானே போடணும். அப்போது 2 நம்பர்ஸ் ஆர் நான் 0, பட் இட்ஸ் ப்ராடக்ட் 0. ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் 2 நான் 0 எலிமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த 0 எலிமெண்ட் ஆஃப் த ரிங் இஸ் கால்டு 0 டிவைசர். ஸோ அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோர்த்து, எ ரிங் வித் யூனிட்டி 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இன் விச் எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட் இஸ் எ யூனிட் இஸ் கால்டு. ஸோ ரிங் வித் யூனிட்டி 1 இஸ் நாட் ஈக்குவல் இன் 0 எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட் இஸ் எ யூனிட் வித் கால்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் இன்டகிரல் டொமைன். சரிங்களா, ஸோ ரிங் வித் யூனிட்டி இன் விச் எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட் இஸ் எ யூனிட் இஸ் கால்டு இன்டகிரல் டொமைன். ஆக்சுவலாக அது என்ன எப்படி சொல்லலாம்னா, எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட் இஸ் ஏ யூனிட் இஸ் கால்டு இன்டகிரல் டொமைன். அதாவது வித்தவுட்டு ஜீரோ டிவைசர்னு வரும். அது கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. ஸோ எ ரிங் வித்து நோ ஜீரோ டிவைசர், அப்போ அதுதான் ஆட்டோமேட்டிக்கான நம்மளுக்கு இன்டகிரல் டொமைன். சரிங்களா,
ஒரு ரிங்கில் வந்து நம்மளுக்கு எதுன்னு இருக்காது, உங்களுக்கு ஜீரோ டிவைசர் இல்லைன்னா அதை டிஸ் கால்ட் இன்டகரல் டொமைன். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் மறுபடியும். ஆ ஸோ இது வந்து சாரி, இந்த ஃபோர்த்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பழைய ஆசிட்டிஸ் படி விட்டுட்டு அடுத்த டெஃபினேஷன் அது வருது, இதை விட்டுருங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு ரிங்கில் வந்து ரெண்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு வச்சுருந்துச்சுன்னா ஆக்சுவலாக ஃபார்ம் ஆகுதுன்னா அதுதான் டிவிஷன் ரிங்குன்னு சொல்லுவாங்க. அதை ஸ்கியூ ஃபீல்டு இல்லைன்னா டிவிஷன் ரிங், அதாவது நான் ஜீரோ எவ்ரி எலிமெண்ட் நான் ஜீரோ ஃபார்ம் ஏ ரிங் அப்படின்னா அதுதான் டிவிஷன் ரிங், சரிங்களா? சரி, இதில் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கும்போது டெஃபினேஷன் ஜஸ்ட் ஒரு இதுவாகிடுச்சு. ஏ கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் ஏ நான் ஜீரோ எலிமெண்ட் அண்ட் வித் நோ ஜீரோ டிவைசர், சரிங்களா? ஸோ கம்யூட்டேட்டிவ் ரிங் இருக்குது, நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்குது, அதுக்கு என்ன வருது உங்களுக்கு? நோ ஜீரோ டிவைசர். நோ ஜீரோ டிவைசர் என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஏபின்னு ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் ஜீரோ ஆகும், எய்தர் ஏ ஜீரோ இருக்கலாம் இல்லை பி ஜீரோ இருக்கலாம், போத் ஏ அண்ட் பி. ஸோ திஸ் இஸ் கால்டு இன்டகரல் டொமைன். ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ், எவ்ரி ஃபீல்ட் இஸ் அண்ட் இன்டகரல் டொமைன். இது கண்டிப்பாக உண்மை, எவ்ரி இன்டகரல் டொமைன் இஸ் எ ஃபீல்டாக வாய்ப்பில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபைனைட் இன்டகரல் டொமைனாக இருந்தால் தான் ஃபீல்டாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து டி வந்து போத் ஏ அண்ட் சி ஆர் ட்ரூ தான் நம்மளுக்கு ஆப்ஷன், சரிங்களா? போத் ஏ அண்டு சி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் நேம் தேரம், எவர் கிரீன். ஏன்னா அந்த சாப்டர் இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரே தேரம் தான், கடைசியாக ஆட் பண்ணியிருப்பாங்க சிலபஸில். எ ஃபைனட் டிவிஷன் ரிங் இஸ் எ ஃபீல்டு, எ ஃபைனட் டிவிஷன் ரிங் இஸ் எ ஃபீல்டுன்றது இட் இஸ் எ கோஷியா கைலேவா வெடர்பனா, இட் இஸ் எ வெடர்பன்ஸ் தேரம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எயித்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபேமஸான கொஸ்டின் தான், a ring in which x square equal to x for every element x is called a simple commutative boolean, boolean ring da varum. An element z of a ring is said to be dash if z power n equal to 0, z power n equal to 0 nal nil, that means nilpotent. So 10th is very important, samiba kaalama inda questions inda type la ketirukanga, adhanaala inda question kandipa padinga vittradinga, idhu edhaavadhu puriyalana comments la solunga, inda question vandu romba important samiba kaalama. ஸோ தீஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு கேட் எக்ஸாம்லாம் அதிகமாக வரும், சிஎஸ்சிஆர் நெட்டு செட்டுக்கெலாம் இது மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், பார்த்துக்கலாம். என்னென்னா நம்பர் ஆஃப் நான் ஐசோமார்பிக் அபிலியன் குரூப்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் நான் ஐசோமார்பிக் அபிலியன் குரூப்னு கேட்கலாம், நம்பர் ஆஃப் ஃபைனைட் அபிலியன் குரூப்னு கேட்கலாம். ஞாபகம் வச்சுங்க, நம்பர் ஆஃப் நான் ஐசோமார்பிக் அபிலியன் குரூப் ஆர் நம்பர் ஆஃப் ஃபைனைட் அபிலியன் குரூப். ஸோ இதில் ஆர்டர் ஆஃப் குரூப் வந்து 360 கொடுத்தாச்சு, அதில் எத்தனை நான் ஐசோமார்பிக் அப்படின்னு குரூப்னு கேட்குறாங்க. ஒரு சின்ன கரோலரி தேரம் இருக்குது, என்னென்னா த நம்பர் ஆஃப் நான் ஐசோமார்பிக் அப்படின்னு குரூப் ஆஃப் ஆர்டர் எந்த மாதிரி இதெல்லாம், பி ஒன் பவர் ஆல்ஃபா ஒன், பி டூ பவர் ஆல்ஃபா டூ, அன்சான் பி ஆர் பவர் ஆல்ஃபா ஆர், வேர் த பிஐஸ் ஆர் டிஸ்டிங் ப்ரைம்ஸ் அண்ட் வேர் ஈச் ஆல்ஃபா ஐ மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஜீரோ இஸ் ஆன்சர் என்னது, பி ஆஃப் ஆல்ஃபா ஒன், பி ஆஃப் ஆல்ஃபா டூ, அன்சு பி ஆஃப் ஆல்ஃபா ஆர், வேர் பி ஆஃப் யூன்றது என்னது, நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் யூ. இதை நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன், இதில் பார்த்துக்கலாம். இப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டது இது ஆர்டர் என்னது 360. ஸோ அதில் எத்தனை நான் ஐசோமார்பிக் அப்படின்னு குரூப்பும் கண்டுபிடிக்கலாம். ஆர்டர் ஆஃப் குரூப்பை வந்து கேன் பி எக்ஸ்பிரஸ் இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரைம்ஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் பவர்ஸ். ஸோ பவரில் எழுதிட்டோம் இப்படி, இது 2³³² 5¹. ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மேலே இருக்கிற அந்த இது நமக்கும் 3¹, இதுக்கெல்லாம் பார்ட்டிஷன் கண்டுபிடிச்சி அப்படியே ப்ராடக்ட் பண்ண வேண்டியதுதான். பார்ட்டிஷன் ஒன்று என்னது 3, பார்ட்டிஷன் டூன்றது 2³, 1 3 எப்படி பார்ட்டிஷன் பண்ணலாம், 3 1 1+2 1 1+1+1, அப்போ 3 டைப் எடுத்துங்களா, தட் இஸ் பி ஆஃப் 3, நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் 3 = 3. அடுத்து 2 என்ன பண்ணலாம், 2 1 1+1 1 தான். ஸோ நம்பர் ஆஃப் நான் ஐசோமார்பிக் அப்படின் குரூப் ஆஃப் ஆர்டர் 360 = 3 × 2 × 1 = 6, ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் வா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சைலோ சேரத்தில் ப்ராப்ளம் வரும் நம்ம, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டில் வருது, அறிவு இருக்குது, அது மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் லைக் ப்ரெஸ் போடுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.